Hi friends, welcome to Wisdom Academy. Today is Kannada Vis. In the Kannada Vis, we will talk about Hindu, Tamil, the English, Dinamani, PAB, Central and State Government website. I refer to it. We will free it. First, Thirukkural. பொருளல்ல வரை பொருளாக செய்யும் பொருளல்ல தில்லை பொருள். இதோட பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு பொருளாக மதிக்க தகாதவரை மதிப்புடையாக செய்வது செல்வம். அஃது அல்லாமல் உலகில் சிறந்த பொருள் வேறு இல்லை. இது பொருள் செய் வகை அதிகாரத்தின் கீழே வருது. இதுல வர பயின்ற ஒரு அணி என்னன்னு பாத்தீங்கன்னா, சொற்பொருள் பின்வரும் நிலை அணி. ஃபர்ஸ்ட், தமிழக விவசாயிகளுக்கு இலவச மின்சாரம் வழங்கும் திட்டத்திற்கு வேளாண் நிதிநிலை அறிக்கையில் ஒதுக்கப்பட்ட பண மதிப்பு எவ்வளவு? தமிழக விவசாயிகளுக்கு இலவச மின்சாரம் வழங்கும் திட்டத்திற்கு வேளாண் நிதிநிலை அறிக்கையில் ஒதுக்கப்பட்ட பண மதிப்பு ரூபாய் 5,157 கோடி. இதுல என்னன்னு பாத்தீங்கன்னா, 18 மார்ச் 2021 அன்னைக்கு வந்து தமிழக மாநில பட்ஜெட் வந்து தாக்கல் செய்யப்பட்டது. அதே போல வந்து வேளாண் பட்ஜெட் வந்து 19ஆம் தேதி வந்து நம்மளோட தமிழக சட்டமன்றத்துல வந்து தாக்கல் செய்யப்பட்டது குறிப்பிடத்தக்கது. இதுல வந்து பாத்தீங்கன்னா, வேளாண் பட்ஜெட் வந்து பாத்தீங்கன்னா, கடந்த ஆண்டு அதாவது போன ஆண்டு 2021-22 ஆண்டுல இருந்து வந்து தனியா வந்து பட்ஜெட் தாக்கல் செஞ்சுட்டு இருக்காங்க. இந்த ஆண்டு வந்து 2வது ஆண்டாக வந்து பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டது. அதே போல இந்த ஆண்டு வந்து பேப்பர்லெஸ் பட்ஜெட்டா வந்து தாக்கல் செய்யப்பட்டது குறிப்பிடத்தக்கது. இதுல வந்து பாத்தீங்கன்னா, வேளாண் துறைக்காக வந்து பாத்தீங்கன்னா ரூபாய் 33,007 கோடி வந்து ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாகவும், மேலும் பயிர் காப்பீட்டு மானியத்திற்காக வந்து 2,339 கோடி வந்து நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் வந்து தெரிவிக்கப்பட்டிருக்கு. இதுல வந்து பாத்தீங்கன்னா, தமிழக வரலாற்றில் கடந்த ஆண்டு முதல் முறையாக வேளாண் துறைக்கு தனி பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டது. இதுல பார்க்கும்போது பாத்தீங்கன்னா, தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் இருக்காரு, நிதித்துறை அமைச்சரா பட்ஜெட் தாக்கல் செஞ்சிருக்காரு. பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் தான் வந்து பட்ஜெட் தாக்கல் நிதியமைச்சரா இருந்து பட்ஜெட் தாக்கல் செஞ்சிருக்காரு. அதே போல வேளாண் துறை அமைச்சர் தான் வந்து வேளாண் பட்ஜெட்டை வந்து தாக்கல் செஞ்சு அவர் யாருன்னு பாத்தீங்கன்னா பன்னீர்செல்வம் தான். ரஷ்யாவின் அதிநவீன ஹைபர்சனிக் கின்சல் ஏவுகணை முதல் முறையாக பயன்படுத்தப்பட்ட ஆண்டு என்ன? ரஷ்யாவின் அதிநவீன ஹைபர்சனிக் கின்சல் ஏவுகணை முதன்முறையாக பயன்படுத்தப்பட்ட ஆண்டு 2016. 2016ல் வந்து பாத்தீங்கன்னா, சிரியா உள்நாட்டு போர்ல வந்து பாத்தீங்கன்னா இது முதன்முறையாக வந்து பயன்படுத்தப்பட்டது. தற்போது வந்து பாத்தீங்கன்னா, ரஷ்யா உக்ரைன் போர் நடைபெற்றுள்ளதால அந்த போர்லயும் வந்து இந்த ஏவுகணை வந்து பயன்படுத்தியிருக்காங்க. இது வந்து ரஷ்யா உக்ரைன் போர் வந்து பாத்தீங்கன்னா கடந்த மாதம் அதாவது பிப்ரவரி 24ஆம் தேதியில இருந்து ஆரம்பித்து இன்றைய வரைக்கும் வந்து நடைபெற்று இருக்கிறதா வந்து தெரிவிக்கப்பட்டிருக்கு. மேலும் வந்து பாத்தீங்கன்னா, இதுல வந்து நேற்றைய தினம் வந்து பாத்தீங்கன்னா, டெலியாடின் அப்படின்ற ஒரு நகர பகுதியில வந்து அதாவது உக்ரைனுடைய மேற்கு பகுதியில் இருக்க டெலியாடின் ஒரு நகர பகுதியில வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆயுத கிடங்கு இருக்கு. அங்கதான் வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்கா வந்து சப்போர்ட் பண்ணதா சொல்லியிருந்த அதிநவீன ஆயுதங்கள்லாம் வந்து அந்த இடத்துல தான் வச்சிருந்தாங்க. அந்த இடத்துல வந்து இந்த கின்சால் ஏவுகணை வந்து நேற்று வந்து ரஷ்யா மூலமா தாக்குதல் வந்து நடைபெற்றிருக்கு. இது பார்க்கும்போது பாத்தீங்கன்னா, இந்த ஹைபர்சனிக் கின்சால் ஏவுகணைய ஒரு திறன் என்னன்னு பாத்தீங்கன்னா, 1,500 to 2,000 கிலோமீட்டர் வரைக்கும் இது வந்து ஸ்ட்ரைக் ரேட்டோட பாயும் என வந்து தெரிவிக்கப்பட்டிருக்கு. மேலும் பாத்தீங்கன்னா, இது வந்து 480 கிலோகிராம் இடிபொருளை வந்து சுமந்து செல்லும் என வந்து தெரிவிக்கப்பட்டிருக்கு. மேலும் வந்து பாத்தீங்கன்னா, இதோட வேகம் பாத்தீங்கன்னா ஒளியை விட 10 மடங்கு வேகமாக பறக்கும் என வந்து தெரிவிக்கப்பட்டிருக்கு. இங்கிலாந்து பேட்மிண்டன் சாம்பியன்ஷிப் போட்டி இறுதி சுற்றுக்கு முன்னேறிய 5வது இந்திய வீரர் யார்? இங்கிலாந்து பேட்மிண்டன் சாம்பியன்ஷிப் போட்டியில் இறுதி சுற்றுக்கு முன்னேறிய 5வது இந்திய வீரர் யார்? லக்ஷய சென். இவர் வந்து பாத்தீங்கன்னா, இங்கிலாந்து பேட்மிண்டன் சாம்பியன்ஷிப் போட்டி வந்து பாத்தீங்கன்னா பர்காமில வந்து நடைபெற்று வருது. இந்த போட்டியில வந்து இறுதி சுற்றுக்கு வந்து முன்னேறியதா இருக்கிறது லக்ஷ்மண சென் வந்து 5வது இந்தியரா வந்து இந்த போட்டியில வந்து முன்னேறியது குறிப்பிடத்தக்கது. இதற்கு முன்னாடி பார்த்தோம்னா 21 ஆண்டுகளுக்கு முன்னாடிதான் வந்து 2001 வந்து இந்த கோபிசாந்த் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்த இங்கிலாந்து பேட்மிண்டன் சாம்பியன்ஷிப்ல வந்து பட்டம் பெற்றிருப்பது குறிப்பிடத்தக்கது. அதற்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா 1947 வந்து பிரகாஷ் நாத் அப்படின்றவர் வந்து இந்த இங்கிலாந்து பேட்மிண்டன் சாம்பியன்ஷிப் போட்டியில் இறுதி சுற்றுக்கு போயிருக்காரு. அதே போல 1980 மற்றும் 1981 வந்து பிரகாஷ் படுகோன் அப்படின்றவரும் வந்து பாத்தீங்கன்னா இங்கிலாந்து பேட்மிண்டன் சாம்பியன்ஷிப் போட்டியில இறுதி சுற்றுக்கு போயிருக்காரு. ஆனா 2001 போன கோபிசாந்த் அவர்கள் வந்து சாம்பியன்ஸ் பட்டமே வென்றிருப்பது குறிப்பிடத்தக்கது. உலக குருவிகள் தினம் அனுசரிக்கப்படும் நாள் எது? உலக குருவிகள் தினம் அனுசரிக்கப்படும் நாள் மார்ச் 20. இதோட கருப்பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா, குருவிகளை நேசி. அதான் இந்த ஆண்டுக்கான கருப்பொருளா இருக்குது. மேலும் பாத்தீங்கன்னா, இந்த குருவிகள் தினம் வந்து பாத்தீங்கன்னா 2010ஆம் ஆண்டிலிருந்து வந்து கொண்டாடப்படுறதாகவும், குருவிகளுக்கான உலக குருவிகள் விருதுகள் வந்து 2011ஆம் ஆண்டிலிருந்து கொடுக்கப்பட்டு வருது. இது சர்வதேச நிதி மதிப்பீடு ஆசிய அமைப்பின் ஆண்டின் சிறந்த ஆசிய வங்கி விருது பெற்ற வங்கி எது? சர்வதேச நிதி மதிப்பீடு ஆசிய அமைப்பின்
ஆண்டின் சிறந்த ஆசிய வங்கி விருது பெற்ற வங்கி எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆக்சிஸ் பேங்க் தான் வந்து இதற்கான இந்த விருதை வந்து பெற்றிருக்காங்க. ஆக்சிஸ் பேங்க் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இந்தியாவின் மூன்றாவது பெரிய தனியார் துறை நிறுவனமாக தான் வந்து இருக்கு. இந்த விருது வந்து எதை பேஸ் பண்ணி கொடுத்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா பங்குகள் மற்றும் கடன் வழங்கீடுகளின் சிறப்பான செயல்பாடுகளாக தான் இந்த விருது வந்து வழங்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. மகளிர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் 250 விக்கெட்களை வீழ்த்திய இந்திய வீராங்கனை யார்? மகளிர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் 250 விக்கெட்களை வீழ்த்திய இந்திய வீராங்கனை யார்? ஜூலன் கோஸ்வாமி அவர்கள் தான் வந்து 250 விக்கெட்களை வந்து வீழ்த்திருக்கதா வந்து தெரிவிக்கப்பட்டிருக்கு. இதற்கான போட்டி பார்த்தீங்கன்னா ஐசிசி மகளிர் உலகக்கோப்பை போட்டி வந்து பெய்ஹோவாலியில வந்து நடைபெற்றது. இதுல வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து அணிக்கான எதிரணியா விளையாடிய அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஜூலன் கோஸ்வாமி அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா 250 விக்கெட்டுகளை எடுத்து புதிய சாதனை வந்து படைச்சிருப்பது குறிப்பிடத்தக்கது. பனையேறு கருவி கண்டுபிடிப்பவர்களுக்கு விருது அளிக்கப்படும் என அறிவித்த மாநில அரசு எது? பனையேறு கருவி கண்டுபிடிப்புகளுக்கு விருது அளிக்கப்படும் என அறிவித்த மாநில அரசு தமிழ்நாடு. இதுல வந்து பாத்தீங்கன்னா 2022-23 வேளாண் நிதிநிலை அறிக்கையில வந்து இதற்கான அரசாணை வந்து வெளியிடப்பட்டிருக்கு. இதுல வந்து பாத்தீங்கன்னா தமிழக அரசு வந்து பாத்தீங்கன்னா 10 லட்சம் பனை விதைகளை வந்து விநியோகம் செய்யப்படுவதாகவும் மேலும் பாத்தீங்கன்னா பனை தயாரிப்பு பொருட்களான கூடம் அமைத்தலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 75% வந்து மானியம் வந்து கவர்மெண்ட்டே வழங்குவதாகவும் வந்து இந்த பட்ஜெட்ல வந்து தெரிவிக்கப்பட்டிருக்கு. அதே போல வந்து பார்த்தீங்கன்னா இந்த பட்ஜெட் மூலமா வந்து பார்த்தீங்கன்னா மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டத்தின் கீழ் வந்து 25 லட்சம் பனை விதைகள் வந்து நடப்படும் என வந்து தெரிவிக்கப்பட்டிருக்கு. அதாவது 100 நாள் வேலையில வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வேலை செய்யறவங்களுக்கு வந்து 25 லட்சம் பனை மரங்கள் வந்து ரோட்டோரில் வந்து நடறதுக்கான ஒரு அரசாணையம் வந்து இந்த பட்ஜெட்ல மூலமா வந்து தெரிவிக்கப்பட்டிருக்கு. அதுக்கான நிதியும் வந்து ஒதுக்கப்பட்டிருக்கு. இந்த பட்ஜெட் வந்து பார்த்தீங்கன்னா விவசாயிகள் எல்லாருக்குமே வந்து நம்மளுடைய விவசாயத்தை நல்லா மென்மேலும் கொண்டு வர ஒரு இதுவாக தான் இருந்தது. ஆனாலும் பார்த்தீங்கன்னா முக்கியமான கட்சிகள் எல்லாமே இதை வந்து விமர்சனம் செய்யற ஒரு நிலைமையில வந்து இருக்கிறது குறிப்பிடத்தக்கது. சர்வதேச மகிழ்ச்சி தினம் அனுசரிக்கப்படும் நாள் என்ன? சர்வதேச மகிழ்ச்சி தினம் அனுசரிக்கப்படும் நாள் மார்ச் 20. இதோட கருப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா அமைதியாக இருங்கள், புத்திசாலித்தனமாக இருங்கள் மற்றும் அன்பாக இருங்கள். இந்த சர்வதேச மகிழ்ச்சி தினம் பார்த்தீங்கன்னா 2013 கொண்டாடப்படுறது குறிப்பிடத்தக்கது. இந்த கர்நாடக சிலாம் முடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம சைட்ல இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ.